மதுரையில் அரசு பேருந்தில் ஆபத்தான முறையில் பயணம் மேற்கொள்ளும் மாணவர்களின் வீடியோ காட்சி இணையத்தில் வைரலாகி வருகிறது. சிந்தாமணி, நெடுமதுரை, வலையங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பள்ளி கல்லூரி மாணவர்கள் மதுரை மாநகர பகுதிகளில் உள்ள கல்வி நிலையங்களுக்கு பேருந்துகள் மூலம் தினமும் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சிந்தாமணி வழியாக பழையனூருக்கு செல்லும் அரசு பேருந்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் 15-க்கும் மேற்பட்டோர் படிக்கட்டுகள் மற்றும் பக்கவாட்டு கம்பிகளில் தொங்கியபடியும் பேருந்தின் பின்புறம் உள்ள கம்பியில் ஏறி ஒரு கையை விட்டபடி ஆபத்தான பயணங்களில் ஈடுபட்டுள்ளனர். மாணவர்கள் இப்படி பயணம் மேற்கொள்வதால் உயிரிழப்பு ஏற்படும் சூழல் உள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.